அஞ்சே நிமிஷத்தில் கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு ரெண்டு பிடி கருவேப்பிலை அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கருவேப்பிலை குழம்பு நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு பொடி வறுத்து நுணுக்கி அதை வச்சு பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு, எண்ணெய் காஞ்சதும் மிளகாய் போட்டு, மிளகாயும் மிளகும் போட்டு நல்லா வறுக்க போகிறோம். இந்த பொடி அரைக்க வேண்டாம் அப்படின்னா நம்ம சாம்பார் பொடியும் மிளகு பொடியும் கூட அதை மட்டும் கூட போட்டு இந்த குழம்பு பண்ணலாம். இப்போ மிளகு போட்டு நல்லா வறுக்க போகிறோம். இதுக்கு கடலைப்பருப்பும் தனியாவும் எடுத்துருக்கோம். கடலைப்பருப்பு வந்து குழம்புக்கும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், தனியா நல்ல ஒரு ஃப்ளேவர். மிளகு வந்து இந்த குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா வறுப்பட்ட பிறகு வெந்தயமும் ஜீரகமும் போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட போகிறோம். அந்த சூட்லேயே அது கரெக்டாக வறுப்பட்டுடும். இதை நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இது நல்லா ஆறின பிறகு இதை ஒரு மிக்சி ஜாரில் பொடி பண்ணிக்கோங்க. இந்த அரைச்ச பொடியோடு எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு இல்லைனா சின்ன வெங்காயம் இல்லைனா ரெண்டும் கூட போட்டுக்கலாம். கடாயை சூடு பண்ணி அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு போட்டு வெடிக்க விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு கொஞ்சம் வதங்கின பிறகு இதில் நம்ம புளி கரைச்சி வச்சதை எடுத்து ஊற்ற போகிறோம். மஞ்சப்பொடி, பெருங்காயம், 1 நிமிஷம் கொதித்த பிறகு இதை அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு 2 நிமிஷம் கொதித்தா போதும், நம்ம குழம்பு ரெடி ஆகிடும். இதில் பூண்டு, சின்ன வெங்காயம் இது எதுவுமே இல்லாமலும் பண்ணலாம், இல்லை இது ரெண்டும் சேர்த்து போட்டும் பண்ணலாம். நான் இன்றைக்கி வெறும் பூண்டு மட்டும்தான் போட்டு பண்ணியிருக்கேன். இது நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரணும். அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் வெளியில் வரும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதோட 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். வெல்லம் வந்து எல்லா டேஸ்ட்டையும் கொஞ்சம் ஈக்குவலைஸ் பண்ணும். நம்மளோட கருவேப்பிலை குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது 2 நாள் ஆனாலும் கெடாது. இந்த குழம்பு எல்லாரும் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.